பல்வேறு நாடுகளுக்கு சென்று அனைத்து துறைகளிலும் அனுபவம் மிகுந்தவராக இருந்து வெற்றி கண்ட தினமலர் நிறுவனர் டிவி ராமசுப்பையரின் மூத்த மகனும் தினமலர் நாளேட்டின் மூத்த பங்குதாரருமான வெங்கடபதி பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் டாக்டர் ராவ் வெங்கடபதி இளமை காலத்தில் துடிப்புள்ள இளைஞனாகவும் படிப்பில் அதீத ஆர்வம் கொண்டவராகவும் விளங்கினார் இவர் பள்ளி படிப்பை முடித்த அவர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸ் படிக்க அமெரிக்கா சென்றார் அதன்பின் சென்னை வந்தார் வெங்கடபதி தினமலரை வளர்த்தெடுப்பதில் தனது வாழ்நாளை செலவிட்டவர் டாக்டர் வெங்கடபதி லட்சிய உணர்வுடன் தந்தை டிவிஆர் துவக்கிய தினமலரை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வது தந்தைக்கு தோள் கொடுத்தார் டாக்டர் வெங்கடபதி தொழிலாளர்களுடன் சக தொழிலாளி போல் பழகும் உயரிய குணம் அவருக்கு உண்டு கேட்காமல் பல உதவிகளை செய்பவர் இரவு பகல் பாராமல் தொழிலாளர்களுடன் அலுவலகத்திலேயே தங்கி பணியாற்றுவார் இவர் நெல்லை அலுவலகத்தில் ஊழியர்களுடன் அடிக்கடி ஆலோசனை நடத்துவார் ஊழியர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் கூறும் கருத்துக்களை மற்றவர்களுடன் விவாதிப்பார் அப்போதைய காலகட்டத்தில் தினசரி நாளிதழை விட வார இதழ்கள் கோலோச்சிய காலம் ஏன் வார இதழ்கள் மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது என ஊழியர்களிடம் நீண்ட விவாதம் நடத்தினார் இவர் வார இதழ்களில் குறிப்பாக பெண்களை கவரும் வகையில் சமையல் குறிப்புகள் அழகு குறிப்புகள் சிறுகதைகள் சினிமா விமர்சனங்கள் என பலதரப்பட்ட விஷயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது நாம் ஏன் நாளிதழுடன் மக்களை கவரும் வகையில் இலவச இணைப்பாக ஒரு புத்தகம் போடக்கூடாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது இந்த வாதத்தின் முடிவில் வாரமலர் என்ற புத்தகம் இலவச இணைப்பாக நாளிதழுடன் சேர்த்து வழங்கலாம் என்ற ஐடியா உதயமானது தந்தை டி வி ராமசுப்பையரிடம் நேரில் சென்று விளக்கமாக வெங்கடபதி எடுத்து கூறினார் அவரது ஒப்புதலுடன் ஞாயிறுதோறும் தினமலர் நாளிதழுடன் இலவச இணைப்பாக வாரமலர் புத்தகம் தமிழ் நாளிதழ்களில் முதல் முதலாக புத்தகத்தை இலவசமாக வழங்கிய பெருமை தினமலருக்குரியது அக்காலத்தில் பல ஊர்களுக்கு பயணம் செய்த போது வேலையின்றி கஷ்டப்படும் இளைஞர்களை அழைத்து தினமலரை விற்பனை செய்யும் ஏஜெண்டாக மாற்றினார் வறுமை நிலையில் இருந்து ஆர்வம் மிகுந்த இளைஞர்களிடம் மனித நேயத்துடன் டெபாசிட் பெறாமல் அவர் அவர் ஊர்களில் ஏஜெண்டாக நியமித்தார் பேப்பர் விற்பதற்கு நீண்ட தூரம் அலைந்து சிரமப்படும் ஏஜென்ட் தனது சகோதரர்களுடன் ஆலோசித்து சைக்கிள் வாங்கி தரும் நடைமுறையை அமல்படுத்தியவர் வெங்கடபதிதான் இந்த முறையை பின்னாளில் இதர பத்திரிகை நிறுவனங்களும் பின்பற்றின என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகையாளர் ஏஜென்ட் ஊழியர்களை தனது குழந்தையாக பாவித்து நடத்தினார் வெங்கடபதி ஊழியர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அவருக்கு உடனடியாக உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யும் மனிதாபிமானத்தின் சிகரமாக திகழ்ந்தார் வெங்கடபதி ஊழியர்கள் அலுவலக விஷயமாக வெளியே சென்று வந்ததற்கான செலவு தொகையை மட்டுமின்றி ஊழியர்களின் குழந்தைகளின் கல்விக்கான செலவு தொகையை முழுமையாக வழங்கும் இரக்க குணம் கொண்டவர் இவர் ஊழியர்கள் மட்டுமின்றி வேறு நபர்களும் பசியோடு வந்தால் பணம் கொடுக்கும் தயாள குணம் கொண்டவர் எங்களின் கடவுளாக திகழ்கிறார் என்கின்றனர் தினமலர் ஊழியர்கள் இவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்று வயது மூப்பு காரணமாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் வெங்கடபதி நேற்று காலையில் இறைவனடி சேர்ந்தார் இவரது ஆன்மா சாந்தமடைய நாமும் பிரார்த்தனை செய்வோம்